யுவா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய உள்ள மாணவ மாணவிகள் ராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற நினைக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய எண்ணங்கள் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கான சீரிய வழி என்னவென்று தெரியவில்லை. அதனால் அவர்கள் ராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? இவர் மாணவர்கள் எவ்வாறு எந்தெந்த முறைகளை கையாண்டால் அவர்கள் ராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற முடியும் என சமூக ஆர்வலர் யுவா தொலைக்காட்சி நேயர்களுக்காக விவரிக்கிறார் திரு சரவணன் அவர்கள். முக்கியமா ஒரு நாட்டுக்கு பாத்தீங்கன்னா விவசாயமும் பாதுகாப்பும் தான் ஒரு நாட்டு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். அது இல்லாம ராணுவத்தின எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராணுவத்துல வந்து யுத்தத்துக்கு மட்டும் இல்ல, ஆர்ட்டிலரி இருக்கு, ஏஎஸ்சி இருக்கு, ஏஎம்சி இருக்கு, பல துறைகள் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. அது மாதிரி பல பிரிவுகள் இருக்கு, பல பிரிவுகளில் பணியாற்ற போகலாம். நாட்டுக்காக சேவை செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பணி. அந்த ஒரு சந்தர்ப்பமும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சேவைக்கான ஒரு வழிமுறை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினமானது. எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா 125 கோடி பேர் இருக்கிற நாட்டில் பார்த்தீங்கன்னா சில லட்சம் பேர் தான் வந்து நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க, சில லட்சம் பேர் பார்த்தா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்மளுக்கு பார்த்தோம்னா நாட்டின் பாதுகாப்புகளும் மாணவர்கள் வந்து முன்னுக்கு வரணும் படிச்சுட்டு. இப்போ ராணுவத்தில் எப்படி சேர்றதுன்றது பார்த்தீங்கன்னா சில மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ராணுவத்தில் சேர்னா பல கடினமான முயற்சி மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, தேவையில்லை. இல்லை, சிம்பிளாக பார்க்க போனால் 8வது படிச்சிருந்தா ட்ரேட்மேனாக போகலாம், 10வது 12வது படிச்சிருந்தா டெக்னிக்கலாக போகலாம், மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக போகலாம், 12வதுல நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தா என்டிஏக்கு டைரெக்டாக போகலாம், நேரடியாக ஒரு அதிகாரியாக போகலாம் பெண்கள் ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பை முடித்த பிறகுதான் அதிகாரிகளுக்காக போக முடியும் என்ற ஒரு நிலை இருந்து வந்த நிலையை தற்போது மாறி 10வது வகுப்பு 45% மதிப்பெண் எடுத்திருந்தாலே இராணுவத்தில் சேரலாம் என்ற நிலை வந்திருக்குது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 100 போஸ்டிங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சுமார் இந்தியா முழுவதும் பார்த்தா 2 லட்சம் மாணவிகள் அதுக்காக விண்ணப்பித்திருந்தார்கள். இது ஒரு ஒரு நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த மாணவிகள் மத்தியில் பெண் பிள்ளைகளும் அதிகமாக முன்னுக்கு வரணும். பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 8வது 10வது 12வது இது மாதிரி படிச்சிருந்தா போகலாம், கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு போகலாம். அதுதான் பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பில் நல்ல பாடமாக தேர்வு செய்யுங்க, நல்ல தேர்வு சேர்த்து கல்லூரி பொறியியல் படிப்பை தேர்வு செஞ்சு அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் ஒரு நல்ல உயர் அதிகாரியாக போகலாம். நேரடியாக வந்து ஓடிஎல் இருக்குது, ஓடிஏ இருக்குது, இப்போ ஆஃபீஸர் டைரெக்டாக ஆஃபீஸர்ஸாக போகலாம், ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுறது ஒரு கிடைக்கிறது ஒரு ரொம்ப கடினமான ஒரு இதுக்கு. ஒரு எளிமையாக நம்ம எப்படி பண்ணோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.6 கிலோமீட்டர் ஓடணுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஓடுறதுக்கு காலில் கடினமான ஒரு சின்ன ஒரு பயிற்சி எடுத்தாவே போதும். ஒரு அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டு, சில புல்லப்பு, இது மாதிரி சில வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு அவனே தன்னை தயார்படுத்திங்கனானே ஈஸியாக ராணுவத்தை இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் வந்து எப்படி ராணுவத்துக்கு சேருவதற்கான விழிப்புணர்வு வந்து கிரீன் சேவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் பல்வேறு அரசு பள்ளியில், குறிப்பாக தற்போது அரசு பள்ளியில் ஆரம்பித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை என்றால் இந்த செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் முழுமையாக உங்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். முற்றிலுமாக இது இலவசம்தான். ஜெய்ஹிந்த்.